ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக்லஸ் ரவா கேக் தான் செய்ய போகிறோம் இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் கடாயை வந்து பேக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான கேக் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா மாய்ஸ்டாகவும் ப்ளஃஃபியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த கேக் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதுல வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன் இது வந்து வறுக்காத வெள்ளை ரவை நீங்க வருத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கேக் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம தான் எடுக்க போறோம் உங்களால் எவ்வளோ தூரம் இதை வந்து ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க ரவனால இது ரொம்ப ஃபைனாலாம் அறப்படாது லைட்டாக வந்து கொஞ்சம் நரம் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இப்ப ரவையை வந்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவையை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் அடுத்தடுத்து வர எல்லா பொருளுமே நீங்கள் அளந்து எடுக்க போகிறீங்க ஒரு கப் ரவை வந்து இந்த பவுலில் எடுத்தேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து இதில் சேர்க்க போகிறேன் ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அரைப்பட்டுருக்கு சர்க்கரை வந்து முழுவதுமாக அறப்படணும் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன் வாசனையே இல்லாத எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்க்குறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் அறக்கப்பு அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா உருக்குன வெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது இதிலே வந்து அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்க்குறேன் அடுத்ததான் அரைக்கப் அளவுக்கு புளிக்காத தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க புளிச்ச தயிர் வேண்டாம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு வேலை இல்லை அப்படின்னா கடையில் வந்து ஈனோ பவுடர் விற்கிறதுல அது கூட நீங்கள் ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு பதத்தில் இருக்கும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த பேட்டர் வந்து நீங்கள் அரைச்சி எடுக்கிறப்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து லிக்யூட் பண்ணுறதுக்காக நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து பால் மட்டும் சேர்த்து இதோட கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா ஊறி வரணும் நம்ம ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அது வந்து கொஞ்சம் ஊறி வந்தால் தான் கேக் நல்லா ப்ரஃஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா திக்கான பாட்டமில் ஒரு கடாயை எடுத்து அதை அடியில் மட்டும் ஒரு லேயருக்கு வந்து உப்பு போட்டுக்கிறோம் நான் வந்து சால்ட்டு உப்பு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஒருவேளை ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலாக ஒரு சின்ன தட்டை வந்து நீங்கள் தலைகளாக கவுத்துக்கலாம் மேலே நல்லா மூடி போட்டு நல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி மோல்டு யூஸ் பண்ணி தான் கேக் வந்து பேக் பண்ணி எடுக்கப் போகிறேன் ஒருவேளை உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் டிஃபன் பாக்ஸ் இல்லைனா கேவியான ஒரு பாத்திரத்தை வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் அல்லது எண்ணெய் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றில எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட் வந்து அடியில் போட்டுக்கலாம் அடியில் போட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க இல்லை அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம் நீங்கள் அப்ளே விட்டுருங்க இருபது நிமிஷம் ஆச்சு ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் முத பாக்கிறதுக்கும் இப்ப பாக்கிறதுக்கும் பேட்டர் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பாருங்க நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்டர்ல இருக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மோல்டுல வந்து இந்த மாவு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏர் பப்புள்ஸ் வந்து போறதுக்காக தரையில வச்சு இந்த மாதிரி லைட்டா வந்து டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கடாயில வைக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட கொஞ்சமாக வந்து உங்களுக்கு விருப்பமான டூட்டி ஃப்ரூட்டி நாக்ஸு பூந்திரி பாதாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கலந்து நீங்கள் கேக் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறப்ப கேக் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கடாயில் ஸ்டாண்ட் போட்டு பத்து நிமிஷமாக நம்ம ஏற்கனவே ஹீட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாண்ட் மேலே இந்த மோல்டை வந்து வச்சுக்கலாம் ஷேக் ஆகாமல் நீங்கள் மெதுவாக வந்து வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் கேக் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கடாயில் வந்து உங்கள் பாத்திரம் வந்து டச் ஆகக்கூடாது சுற்றியில் ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேக் வெந்திருக்குமா வேகலையாக சொல்லி அடிக்கடி வந்து மூடியை திறந்து நீங்கள் பார்க்கக்கூடாது இருபத்தஞ்சிலருந்து முப்பது நிமிஷம் ஆகும் கேக் வந்து பேக்காகி வர்றதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஒரு தூத் பேக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள் அதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மூள வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க மோல்டை வெளியில் எடுத்த பிறகு நம்ம உடனே வந்து கேக்கை வெளியில் எடுக்க முடியாது மோல்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதோடய ஹீட்டை எல்லாமே வந்து கொஞ்சம் லோவாகணும் அதுக்கப்புறம் தான் கேக்கை வந்து வெளியில் எடுக்க முடியும் இதோட சூடு குறைய ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் அதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு நீங்கள் சுற்றிலும் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் மோல்டை தலைகளாக கவுத்திங்க அப்படின்னா கேக் வந்து மோல்டில் ஒட்டாமல் உங்கள் பிளேட்டில் வந்து அழகாக வந்து விழுகும் அவ்வளவுதான் அப்படியே மேல வந்து எடுத்துடலாம் கொஞ்சம் கூட கேக் வந்து சூப்பரா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு இப்ப உங்களுக்கு நான் கேக் வந்து கட் பண்ணி காட்டுறேன் இது எந்த அளவுக்கு சாப்டா இருக்குன்னு நீங்களும் பாருங்க வாவ் உ நல்ல ஒரு சாஃப்டாக தெரியுது எந்தளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அமுகுதுன்னு பாருங்கள் விட்டா உடஞ்சி போயிடும் போல் அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரவா கேக் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை இந்த ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள்ங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக சென்ட் ஆகும் தேங்க்யூ